உசிலம்பட்டி பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம், விவசாயிகள் கவலை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கிராம பகுதிகளில் 65.02 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. இதனால் உசிலம்பட்டி பகுதிகளில் பெரும்பாலான கண்மாய்கள் நீர்நிலைகளில் ஓரளவுக்கு நீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே குப்பனம்பட்டி, வாலாந்தூர், செல்லம்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் நடவு செய்திருந்தனர். கடந்த 90 நாட்களுக்கு பிறகு நெற்பயிர்கள் அனைத்தும் நல்ல விளைச்சல் அடைந்து இன்னும் 15 நாட்களில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்யும் பணிகளை துவங்கவுள்ள நிலையில் தற்போது பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தற்போது கொரோனா முழு ஊரடங்கு என்பதால் விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு நெல் பயிரிட்டிருந்தனர். தற்போது அறுவடை நேரத்தின் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பனம்பட்டி கிராமத்தில் வந்து 500 ஏக்கருக்கு மேல விவசாயம் நெல் விவசாயம் தான். நெல் விவசாயத்தோட கிடையாது. காலத்தில் நெல்லும் போடுவோம், கோடைக்கு வந்து கிணத்து பாசனம் வச்சு நெல் விவசாயம் செய்வோம். கோடையில் வந்து இந்த ஆண்டு இப்போ நடப்பு ஆண்டு அறுவடை நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கர் வந்து அறுவடை நேரத்தில் வந்து மழை பெஞ்சு கிட்டத்தட்ட நேற்று வந்து 3 மணி நேரம் மழை, நல்ல மழை விடாத காற்று மழையும் பெஞ்சு நெல் ஊரா சாஞ்சிருச்சு. சாஞ்சதுனால தண்ணி ஓவரா பெருகி நெல்லுக்கு மேலே பரசி போகுது. பரசி போகிறதுனால நெல் வந்து முளைப்பத்திறன் ஒரு நாள் ரெண்டு விட்டால் முளைப்பத்திறன் வந்துடும். முளைப்பத்திறன் வாரதுனால எங்களுக்கு நிறையா பாதிப்பு இருக்குது. இந்த கொரோனா நேரத்தில் வந்து நாங்கள் பார்த்தீங்களா விவசாய நிலத்திலே இருக்கோம், சமூக இடைவெளி தான் நாங்கள் பேசுகிறோம். கொரோனா நேரத்தில் வந்து பார்க்கணும், சமூக இடைவெளி தான் பேசுகிறோம். தோட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் மாஸ்க்கு அதாவது முகக்கவசம் போடாமல் இருக்கோம். அதனால் வந்து இந்த கொரோனா நேரத்தில் நெல் விவசாயம் பண்ணி நல்ல மகசூல் கிடைக்கும், அதை வச்சு நாங்கள் வீட்டுக்கு தேவையான உணவு வச்சுக்கலாம், மற்ற மிச்சம் அதிகமாக இருந்தால் பக்கத்தில் உறவு கொடுக்கலாம்னு நினச்சி நாங்கள் இந்த விவசாயமே பண்ணணும். கோவை மாநகர் காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு சார்பாக சாய்பாபா காலனி பகுதியில் ஆதரவற்றோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு விதித்துள்ள முழு ஊரடங்கால் உணவின்றி தவித்து வரும் ஏழை தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக தினந்தோறும் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கோவை மாநகர் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு சார்பாக மாவட்ட தலைவர் ஜெரோம் ஜோசப் தலைமையில் ஆதரவற்றோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு முட்டை பிரியாணி வழங்கப்பட்டது. சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள், ஆதரவற்றோர் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு முட்டை பிரியாணி, பழங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சாய்பாபா காலனி பகுதி நிர்வாகிகள் ஜெயபால், சுப்பிரமணி, சிவாஜி லோகு மற்றும் திமுகவைச் சேர்ந்த காலனி வினோத் ஆனந்த், தளபதி மோசஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா பொது முடக்கத்தால் அன்றாட ஜீவாதாரத்துக்கு பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அனைத்து பகுதியிலுமே உணவு வழங்குகின்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக பாரதி பார்க் பகுதியிலே நாங்கள் இன்று வந்து ஏழை எளிய மக்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் முன்கடம் பணியாளர்களுக்கெல்லாம் உணவு வழங்கியிருக்கின்றோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அருமைக்குரிய தலைவர் அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினரை பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும், உணவு அது மட்டும் இல்லாமல் பல தடுப்பு உபகரணங்கள்லாம் மக்களுக்கு வழங்கி கொரோனாவினுடைய இந்த காலகட்டத்திலே உதவ வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூரில் பல இடங்களிலே உணவு வழங்குதல், மாஸ்க் வழங்குதல், சானிடைசர் இது போன்ற காரியங்களில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. கல்லிடை குறிச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி மற்றும் காய்கறி தொகுப்புகள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கல்லிடை குறிச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி மற்றும் காய்கறி தொகுப்புகள் சுமார் 170 நபர்களுக்கு கல்லிடை அதிமுக நகர செயலாளர் சங்கர நாராயணன் தலைமையில் கல்லிடை சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக அதிகாரி சுலைமான் சேட் முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ஆதிமூலம், துணை செயலாளர் சிங்கத்துறை, இணை செயலாளர்கள் பிச்சம்மாள், பட்டுராணி, மாவட்ட பிரதிநிதிகள் பொன்னுக்குட்டி, விஸ்வநாதன்,
சுடலையாண்டி பொருளாளர் அக்பர், வார்டு செயலாளர்கள் அசோகன், பாலமுருகன், முருகேசன், முத்தையா, உலகநாதன், மாரியப்பன், பன்னீர்செல்வம், முருகன், சுப்பிரமணியன், தேசிகநாதன், வேல்சாமி, ராஜேந்திரன், கதிரேசன், ரமேஷ், ராமச்சந்திரன், சுப்பிரமணியன், காதர் மைதீன், முஸ்தபா, பாடகர் காதர் ஷா, வரதன், கேடிசி சுப்பிரமணியன், கூட்டுறவு சங்க தலைவர் மாரிராஜ், லட்சுமிபதி, முன்னாள் நகர துணை செயலாளர் உமா மகேஸ்வரி, சேரை ஒன்றிய அவைத் தலைவர் முத்துக்குமார், அம்பை நகர செயலாளர் அறிவழகன், வழக்கறிஞர் கார்த்திக் மற்றும் கல்லிடை சுகாதார ஆய்வாளர் கந்தசாமி, சுகாதார மேற்பார்வையாளர்கள் குமார், முருகன் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோட்டூர் அருகே கிராமத்தில் பணியாற்றும் தூய்மை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே களப்பால், அக்கரை கோட்டகம், குறிச்சி மூளை உள்ளிட்ட கிராமங்களில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வாழ்வாதாரம் இழந்துள்ள முன்கள பணியாளர்களான தூய்மை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் 50 மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு, அரிசி, முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்ட பொருட்களை விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வழங்கப்பட்டது. இதில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள், களப்பால் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் சிறுகடம்பூர் கிராமத்தில் திமுக அரசை கண்டித்து கிராமம் முழுவதும் கருப்பு கொடி. அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு செய்த 10.5% இடஒதுக்கீட்டை தடுக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து கிராமம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். கடந்த 40 மேலாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி மருத்துவர் ராமதாஸ் 10.5% கடந்த ஆட்சியில் பெற்றுத்தந்தார். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக கூறி 10.5% இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனை கண்டித்து அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே சிறுகடம்பூர் கிராமம் முழுவதும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். 10.5% இடஒதுக்கீட்டின் மூலம் தங்களது குழந்தைகள் வேலைக்கு செல்வதை இந்த அரசு தடுக்க நினைக்கிறதா அல்லது வன்னிய சமுதாய மக்கள் முன்னேறவே கூடாது என்று எண்ணுகிறதா என தெரியவில்லை என்றனர். 5% இடஒதுக்கீட்டை 40 போராடி ராமதாஸ் ஐயாவும் எடப்பாடி அரசு, கடந்த அரசு எடப்பாடி அரசும் கொடுத்தது. அதை வந்து இந்த தமிழக அரசு, இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்க தமிழக அரசு அதை நிறுத்தி வச்சிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு புரியணும். இந்த வன்னிய சமுதாயம் வாழ வேண்டும் என்று நினைச்சுதான் 40 82 போராடி பல போராட்டங்கள், 22 உயிர் கணக்கு, அது வந்து கணக்கில் வந்தது. இது இல்லாமல் எவ்வளோ போராட்டங்கள் நடந்து அதை பெற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து நிறுத்தி வச்சு காரணம் என்னன்னு தெரியல. நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன், இப்போ இதை நான் லாஸ்ட் வருஷம் இதை நான் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஆசையாக இருந்தேன் இந்த பிளேஸ்மெண்ட்ல அட்டன் பண்ணி. ஆனால் இந்த இடஒதுக்கீடு இல்லை. என் தங்கச்சி இந்த வருஷம் 12th, ஒரு நல்ல மார்க், இந்த 10.5 தான், அடுத்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கோம், ஒரு படிப்பு, நல்ல ஒரு சிறந்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். அதுவும் இல்லை, இந்த 100 இருக்கிற இடத்துல 10 எங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டிய வன்னியர் சமுதாயத்தில் இதை ஒதுக்கி வைக்கிறது காரணம் என்ன? இதை நாங்கள் வந்து இந்த திராவிட கட்சியில் வந்து உங்களுக்கு இந்த வன்னியர் சமுதாயம் ஓட்டு மட்டும் போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வாழக்கூடாது, அவங்க வாழ நினைச்சாங்கன்னா நம்ம வந்து ஓட்டு போட முடியாது, நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை வந்து ஒதுக்கி வைக்க காரணம் என்ன? அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் வந்து எம்பிசின்னு தனியாக வந்து 10.5 தனியாக பாக்ஸில் வந்திருக்கு. ஆனால் அது இந்த அரசு இப்போ வந்த வெறும் 40 இந்த நடந்த ஆட்சியில் அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதில் வந்து எங்கள் அரியலூரோ, ஜெயங்கொண்டமோ, குன்னமோ எந்த சட்டமன்றத்திலையும் வன்னியர் இல்லாமல் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. இங்கே அந்த திராவிட கட்சியில் உள்ளவங்களும் வன்னியர் தான், ஆனால் அவங்க ஓட்டு போடாமல் ஜெயிச்சிருக்க முடியாது. அவங்க ஓட்டு போட்டும் ஜெயிக்கிறாங்க, அவங்களும் வன்னியர் தான், அவங்களும் உங்கள் கட்சியில் தான் இருக்காங்க, அவங்களும் வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ராமதாஸ் ஐயாவை பழி வாங்குறது காரணமாக இது, இல்லை இந்த வன்னியர் சமுதாயம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துக்காக இதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க எனக்கு புரியல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 40 போராடிட்டோம், எங்களுக்கு முடியல, இதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா யாரும் வேலைக்கு போகல, இந்த காரணம் தான், படிக்க முடியல, நல்ல ஒரு இது இல்லை, பணம் கட்டி படிக்க முடியாது. எங்கள் வன்னியர் சமுதாயம் யாருமே வந்து பெரிய இடத்துல கிடையாது, எல்லாருமே அவங்க கிடைக்காம எல்லாம் சொல்கிறாங்க 20% இடஒதுக்கீடு தான் உங்களுக்கு முதல்லே வந்து அதில் பாதி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன 2% கூட இல்லை, எத்தனை பேர் நாங்கள் என்ன எல்லோரும் 100 மார்க் வாங்கிட்டு இருக்கோம், எல்லோரும் நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு எங்கள் இதில் எங்கள் பெற்றோர்லாம் படிக்க முடியாமல்
குடிச்சிட்டோம், கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சு எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் அதை வச்சுட்டு நாங்கள் இப்போ முன்னேறி வேலைக்கு போகலான்னு பார்த்தா அது நடக்கல. இது காரணம் என்னங்களுக்கு புரியல, ஏன் இதை நிப்பாட்டிக்கிறேன், எங்கள் சமுதாயத்தை மட்டும் ஒதுக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்களும் பிள்ளைங்கள் தானே, நாங்களும் உங்களை போகிற உங்களை உங்கள் இந்த மக்களை போன்ற உங்கள் ஒருத்தவங்க தானே, நாங்கள் மட்டும் ஏன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொடுத்ததை நிப்பாட்டிக்க காரணம், அதுக்கு கொடுத்துருக்க வேண்டிய இல்லையா? நாங்கள் எவ்வளோ ஆசையாக இருந்தால் வேலைக்கு போக வரணும், இப்போ நாங்களாம் எங்கே போய் பிழைக்கிறது என்ன பண்ணுறது? ஊராட்சியில இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லை, எங்களுக்கு கிடைக்கணும், அது வழியே நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். இப்போ எனக்கு கிடைக்கலனாலும் எங்கள் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிட்டு நாங்கள் 40 வருஷமா அப்படி தான் போராடணும், அடுத்து எங்கள் கட்சியில நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். அதனால சிறுகடம்பூர் ஊராட்சியில் தொடக்கம் இது, அவ்வளோதான். இது வந்து ஆரம்பமான தவிர இதை வந்து எங்கள் வீடுன்னு இல்லை, எல்லார் வீட்டும் இளைஞர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்மணி வீட்லேயும் சரி அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஒரு வீட்டில் கொடுத்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணது நிறுத்தி வச்சதுக்காக ஒரு ஒரு வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி நிப்போ வச்சுருக்காங்க. நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், இப்போ விவசாயிகள் ஒரு பணிகளுக்காக சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய ஒரு குழு அனுப்புவோம், அவங்களுடைய நேரடியாக தொடர்பு இருக்கும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் தயார் பண்ணிடுவோம். எங்கெங்கே பணிகள் நடக்கிறது அங்கே நோட்டீஸ் போர்டு வச்சுட்டு எப்போ பணி துவங்குறது, எவ்வளோ லென்த் இருக்குது, எப்போ முடிகிறது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணிடுவோம். யாராவது தரம் பற்றி ஏதாவது ஆலோசனை அல்லது ஒரு குறைபாடு இருந்தால் 48 மணி நேரத்துக்குள்ளே அதை உடனடியுடன் சரி பண்ணிடுவோம். ஸோ முதலமைச்சருடைய உத்தரப்படி எல்லா பணிகள் நல்ல முறையில் நேரம்க்கு உள்ளே தரமான முடிப்போம், அதுதான் நம்முடைய முடிவு இருக்குது. சார், முக்கியமாக வந்து கிளை வாய்க்கால்கள் தான் தூர் வரணும், அதுதான் இயந்திரங்கள் கட்டுப்பாடு அப்படிங்கிறாங்க. வடிகால் வாய்க்கால் இதுக்கு இவ்வளோ இயந்திரம் போட்டு அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ண என்ன காரணம்? நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் இதுக்கு முன்னாலே திருச்சியிலேருந்து தான் வந்திருக்கிறோம். இப்போ என்ன இருக்குது, வடிகாலில் நீங்கள் சரியான முறையில் பணிகள் பண்ணலை, அப்புறம் பக்கத்தில் உங்கள் மழை வரும் போது எல்லாம் தண்ணி நிற்கும், அங்கே சாகுபடி பண்ணவே முடியாது. ஸோ ஒரு பக்கம் பாசன வசதி, இன்னொரு பக்கம் வடிகால் வசதி நம்ம பண்ண ஆகணும். இது திஸ் லைக் ரெண்டு வீல் ஆஃப் வண்டி, அதை பண்ண ஆகணும், இதையும் தேவை இருக்குது. ஆகவே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாசன வயலுக்கு போகிற பாசன வாய்க்கால் வந்து முறையாக தூர் வராதனால தான் வந்து தண்ணியெல்லாம் வயலுக்கு போய் பயிரெலாம் முடிஞ்சு சேதம் பண்ணுது. இப்போ அவங்க பகுதியில் என்னென்ன வேலை தேவை இருக்குது, பூர்வானியம் வடிகால்காகவும் பாசன வாய்க்கால்காகவும் மறுபடியும் முன்னாலே எடுத்துட்டு அதுபடி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிடுவோம். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, ஒரு வாய்க்கால் அல்லது ஒரு வடிகால் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு பிறகு தான் திரும்பி பராமரிப்பு பண்ணுவோம், அன்லெஸ் தெர் இஸ் எ மேஜர் பிரீச் எட்ஸெட்ரா. ஓகே, ஸோ அது ரொட்டேஷன் படியாக தான் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ விவசாயிகளுடைய என்ன ஆலோசனை இருக்குது அதுபடியாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம். இன்னொன்று என்ன இருக்குது, இப்போது ஊர வளர்ச்சித்துறை மூலமாக மன்ரேகா திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தில் மற்ற எல்லா எதிர் திட்டங்கள்லேயும் மெயின் வாய்க்கால் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஒருங்கிணைந்த பணிகள் பண்ணுறதுக்காக யோசனை பண்ணியிருக்கோம். 32வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மதுரை தெற்கு வட்டார போக்குவரத்து துறை சார்பாக கோவிட் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தமிழகம் முழுவதும் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள மதுரை தெற்கு வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சிங்காரவேலன் தலைமையில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து வாகன ஆய்வாளர் செந்தில்குமார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்புநிதி மற்றும் போக்குவரத்து துறை அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திருவாரூரில் கொரோனா தடுப்பூசி முகாம், புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் திறப்பு விழா, உங்கள் தொகுதியில் முதல்வர் நலத்திட்டம், வனத்துறை அலுவலகத்தில் மரக்கன்று நடுதல் நிகழ்ச்சியினை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார்.
தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி மேலும் இறக்குமதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள திருவாரூர் காட்டூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அருகே கொடிக்கால்பாளையம் பகுதியில் ₹60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மகப்பேறு மற்றும் சிகிச்சைக்கான பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு 116 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். டாக்டர் கலைஞரின் 98வது பிறந்த நாளையொட்டி மாவட்ட வன அலுவலகத்தில் மரக்கன்றுகள் நட்டனர். இந்நிகழ்வுகளில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கையல்விழி, மாவட்ட வருவாய் அலுவலர் பொன்னம்மாள், சுகாதார துணை இயக்குநர் கீதா, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலு, துணைத் தலைவர் கலியபெருமாள், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வேடவாக்கம் கிராமத்தில் கே எஸ் சீனிவாச கிராம வளர்ச்சி மையம் சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடவாக்கம் கிராமத்தில் கே எஸ் சீனிவாச கிராம வளர்ச்சி மையத்தின் சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமில் வேடவாக்கம் சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனை பெற்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. தடுப்பூசி போட்டுக்கொண்ட பொதுமக்களுக்கு ரூபாய் 1600 மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது.